ஹாய் ஹலோ வணக்கம் எம்சிஏ ஃபேமிலி மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு கேள்விபியோட அனாமலி ஸ்கேன் தாங்க பார்க்க போகிறோம். அனாமலி ஸ்கேன் ஸ்டேரியர் என்ன எதுன்னு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். என்ன டீட்டெயில்ஸுங்கிறத நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். ப்ரெக்னென்சியாக இருக்கவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்கும், கேர்ள் பேபியோட சிம்டம்ஸ், பாய் பேபியோட சிம்டம்ஸ் அது என்னங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேங்க, பாருங்கள். இப்போ வந்து நம்ம செகண்ட் பேபியோட அனாமலி ஸ்கேன் பார்ப்போம். எனக்கு ப்ரெசன்டேஷன் வந்து வேரியபிள் போட்டிருக்காங்க. ப்ளசண்டா வந்து போஸ்டீரியர் கிரேடு 1. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் போஸ்டீரியர் தான் இருந்தது. வயிற்றில் தண்ணி அளவு வந்து போதுமான அளவு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தொப்புள் குடி வந்து மூணு லைனுமே வந்து நார்மலாக தெரியுதுன்னு போட்டிருக்காங்க. ஃபிட்டல் ஆக்டிவிட்டி அதாவது பேபியோட ஹார்ட் பீட்லாம் நல்லா தெரியுது ப்ரெசன்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கார்டியக் ஆக்டிவிட்டி வந்து அதாவது பேபியோட ஹார்ட் பீட் எல்லாம் நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் பாப்பாவோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா 158 பிபிஎம். இதில் மெயினாக நான் பார்க்க வேண்டியது வந்து இந்த ஹெட்ஸ் இருக்கலையேனோ ஃபுட்டில் இருந்து இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து பாப்பாவோட வளர்ச்சி வந்து டாக்டர் வந்து தீர்மானிக்கிறது. பாப்பாவோட வளர்ச்சி தீர்மானிக்கும் போது இந்த அனாமலி ஸ்கேனில் இருக்கிற மண்த்துக்கும் இதில் இருக்கிற வளர்ச்சியும் சரியாக இருக்கா, குழந்தை வந்து எப்போ தங்கி எப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறது தான். குழந்தை வந்து வயிற்றில் 20 வாரத்துக்கு முன்னாடி தங்கியிருக்கு. 20 வாரம் 3 நாள் அப்படின்னா இப்படி சொல்கிறது குழந்தை தங்கின வாரம் ஸ்டார்டிங்கில். இப்போ 1 மந்த்தில் வந்து நீங்கள் நினைக்கலாம் அப்படி சொல்கிறதுனா 1 மந்த்து முடிஞ்சுதான் குழந்தை வந்து ஃபார்ம் ஆகி வளருங்கிறது, அப்படி கிடையாது. 1 மந்த்துக்குள்ளேருந்தே அது வந்து குழந்தை வந்து இப்போ அந்த ஓவலேஷன் டேலேருந்தே ஸ்டார்டிங் ஆகிடும் குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது, நெக்கு எல்லாம் ஸ்பைன் எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபேஸு, தோரக்ஸு, ஹார்ட்டு, அப்டமன், கிட்னிஸ் இதெல்லாமே வந்து எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்லையும் கொடுக்கறது சேம் தாங்க, நல்லா இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் எல்லாமே அப்பேரஸ் நார்மல், எல்லாமே நார்மல் தான், புரியுதுங்களா? பாப்பாவோட ஹார்ட் பொசிஷன் எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் அப்படி அடுத்த ஸ்கேனுக்கு வந்து எழுதியிருப்பாங்க. சிங்கிள் லைவ் இன்ட்ராயூட்டேரியன் ப்ரெக்னென்சி கரஸ்பாண்டிங் டு 19 weeks 4 days. அதாவது இப்போ வந்து இந்த யூட்ரேனில் ப்ரெக்னென்சியோட வளர்ச்சி எத்தனை வாரம்னா 19 வாரம் 4 நாள் ஆச்சுன்னு போட்டிருக்காங்க. ஜெஸ்டினல் ஏஜ் அசிஸ்டன்ட் அஸ்பெர் பயோமெட்ரின்னு போட்டிருக்காங்க. மென்ஸ்ட்ரல் ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 வீக்ஸ் போட்டிருக்காங்க. என்னால் கொஞ்சம் பேச முடியல, எனக்கு கொஞ்சம் சொல்கிறதுனா எனக்கு நான் இப்படி தான் படுத்துட்ருக்கேன், அதனால் என்னால் பேச முடியல, வாய் ரொம்ப பெயினாக இருக்குது. இது ஒருத்தன் கேட்டிருந்ததுனால தான் சரி அப்டேட் பண்ணலாமே நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டு மீனாக பார்த்தீங்களா எப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிஇடிடி, அதாவது நம்மளோட பாப்பா வந்து பிறக்கிறக்கு உண்டான டேட் கொடுத்துருக்காங்க 14/3. அது பாப்பா இப்போ வேணாலும் பிறக்கலாம், அது அவங்க சொல்கிற டேட் தான். இது வந்து அவங்க சொல்கிற டேட்டு. ஃபிட்டலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 300 கிராம் + 44, அதாவது 300 கிராமும் + 44 - அப்படின்னா 44 கிராம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். இதாங்க இது வந்து பாப்பாவோட ஃபேஸ் பாருங்க. இது வந்து பாப்பா வந்து உக்காந்துட்ருக்காங்க, அவங்க வந்து உக்காந்துட்டு தான் இருந்தாங்க. டாக்டர் குத்து வச்சு உட்காந்துருக்கு, ஒன்றும் பண்ண முடியல தான் சொன்னார், ஸ்கேன் எடுக்க முடியலன்னு சொன்னாங்க. எப்படி உட்காந்துட்ருக்கா பாருங்க, கொத்த வச்சு ஹார்ட் பாருங்க, தெரியுதா? இது வந்து பெட்டெக்ஸு, இது வந்து ஸ்பைனு, இங்கே ஹெட் இருக்குது, காலை வந்து இப்படி நீட்டி வச்சுருக்கான். எல்லாமே உட்காந்து எடுத்தது ஃபேஸ் பாருங்கள், அவள் ஃபேஸ், ரெண்டு கண்ணும் மூக்கு இது கை இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, ஃபேஸ் வாய் திறந்துட்டுருக்கா கை பாருங்கள் ஃபேஸ், இதெல்லாமே ஃபேஸ் தான், இதெல்லாம் ஃபேஸ் தான். இங்கே உட்காந்துட்ருக்கா பாருங்கள், தெரியுதா? நல்லா தெரியும் பாருங்க, குத்து வச்சு உட்காந்துருக்கா, எப்படி உட்காந்துருக்கா பார்த்தீங்களா?
பாப்பாவோட ஹேண்டு ஹெட் வந்து அளந்திருக்கு. ஹெட் சர்க்கிள் அந்த ஹெட் சர்க்குலேஷன் இருக்குல்ல அந்த அது அது வந்து அளக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்துருக்காங்க. இதில் தெரியுதுங்களே பாப்பா இப்படி உட்காந்துருக்க பார்த்தீங்களா, ஹெட்டு கால் இப்படி பெட்டக்ஸ் அப்படி வச்சு உட்காந்துட்டுருக்கா. இதுலேயே தெரியுதுங்களா பொண்ணு தான். ஏன்னா பாய் பிபியாக இருந்தால் கீழே வந்து இந்த மாதிரி இருந்தாலே உட்காந்துருந்தாலே கீழே வந்து அவங்களுக்கு யூரின் பீரியட் வந்து மார்க் ஆகும். இப்போ கேல் பேபி அப்படின்னு கேல் பேபின்னு நான் 5 மந்த்லி வயிற்றில் இருக்கும்போதே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் கேல் பேபி தான். தெரியல நான் ஸ்கேன் பண்ணும்போது தெரியாது இருக்காது. இவ்வளோதாங்க பாப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட். ஃபஸ்ட்டு கேல் பேபியோட அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட். நான் உங்களுக்கு பாய் பேபிக்கும் கேல் பேபிக்கும் அதாவது ரெண்டு கேல் பேபிக்கும் மேஜராக என்ன சிம்டம்ஸ் இருந்ததுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போடலாம். உங்களுக்கு வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன்.